ஹாய் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறது ஏப்ரல் மாதம் மூன்றாவது வாரம், 19ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்குள்ள நிஃப்டி எந்த மாதிரி ட்ரேட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒரு நாள் லீவும் இடையில் வருது. அதுக்கு முன்னாடி நம்ம வழக்கம் போல் லாஸ்ட் வீக் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற அப்டேட் முதல்ல பார்க்கலாம். லாஸ்ட் வீக் நம்ம ரொம்பவே தெளிவாக சொல்லியிருந்த விஷயம், ரெண்டு விஷயம் சொல்லியிருந்தோம். ஒன்று டபிள்யூ, அண்ட் தென் வந்து கிரேவ் ஸ்டோன். ஸோ கிரேவ் ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு, அண்ட் தென் இந்த அடுத்த கேண்டில் நெகட்டிவ் கொடுத்துருச்சு. இது ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில். ஸோ இந்த மாதிரியான பேட்டர்ன் வந்து நிஃப்டி மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது கிரியேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக நெகட்டிவ் வருவதற்கான சான்சஸ் ரொம்ப 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 அதிகம். இது அப்படியே நீங்கள் தலையெல்லாம் திருப்பி போட்டுட்டீங்க அப்படின்னா ட்ராகன் ஃப்ளை, அது பாட்டமில் கிரியேட் ஆச்சு அப்படின்னா ஸோ மேலே போகும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லலாம். ஸோ அதனால் வந்து நெகட்டிவ் ஆகுத நம்ம முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணிட்டோம். அண்ட் தென் செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டபுள்யூ. ஸோ இந்த மாதிரியே டபுள்யூ வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நெகட்டிவ் வருவதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை ரொம்ப இம்பார்ட்டண்ட் லெவல். இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக மேலே தான் போகும், டவுட் இல்லை. பட் நம்ம ட்ரெண்டை ஃபார்ம் பண்ணும்போது ரொம்ப கிளியராக தெரிஞ்சது இது ஒரு நெகட்டிவ் தான். ஸோ அதை பிரேக் அவுட் ஆனால் தான் போகும், இல்லைனா வந்து கீழே வரும். கீழே எவ்வளோ தூரம் வரும் அப்படிங்கிறத நம்ம ஹவர்லியில் பார்த்தோம். பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம் கீழே எவ்வளோ தூரம் வரும். ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம் இந்த கோடு அப்படியே இருக்குது. இதா லெவல் 14300. இந்த இடத்த உடச்சி தான் ஃபர்தர் டவுன் இருக்கும், அப்படி இல்லைனா திருப்பியும் ரிவர்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறத கிளியர்லி மென்ஷன் பண்ணோம். வரக்கூடிய வாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து நிஃப்டியை பற்றின அப்பப்போ அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம். காரணம் என்னென்னா, நாம் வந்து வீக்லி ப்ரொடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டாலும் நிறைய பேருக்கு பயம் வந்துடுது. இந்த 14300 வரும்போது ஏகப்பட்ட பேருக்கு பயம். ஸோ அதனால தான் நம்ம கிளியர் அப்பப்போ அந்த இன்புட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். இது கீழே போனால் தான் இறங்கவும் பயப்படாதீங்க, திருப்பியும் ரிவர்ஸ் தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வீக்லி ப்ரொடிக்ஷனுக்கும் இந்த மாதிரி அப்டேட்டும் சின்ன வித்தியாசம் இருக்கும். ஸோ அந்த வகையில் நாம் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம். என்னென்னா இந்த ரேலி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 14850 போகும் அப்படின்னு ப்ரிடிக் பண்ணோம். முதல்ல அது எப்படி ப்ரிடிக் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம வழக்கமாக என்ன சொல்லுவோம்னா, எங்கெல்லாம் கேப் இருக்குது அப்படின்னு பாருங்கள், அந்த கேப்பை ஃபில் பண்ணும். அதுக்கு முன்னாடி ஓப்பன் ப்ரைஸை ஃபில் பண்ணும் அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்கிறோம். ஸோ இதுதான் இந்த ஓப்பன் ப்ரைஸ். ஸோ இதை வந்து நிஃப்டி மீட் பண்ணிடுச்சு. இதுதான் இந்த கேப்புக்கான ப்ரைஸ். இந்த கேப் எவ்வளோ பார்த்தோம் அப்படின்னா 14834. ஸோ இதை நான் ரவுண்ட் பண்ணி 14850 அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இதை வந்து வரக்கூடிய வாரங்களில் மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மேலே வந்து அப்பர் பெண்டிங். ஒன்ஸு இதை மீட் பண்ணிடுச்சு அப்படின்னா, அதாவது இதை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா, இதை மீட் பண்ணிச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் வருவதற்கு சான்சஸ் இருக்குது. இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த வாரம் ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வாரம் ட்ரெண்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும். ஸோ பாட்டமில் பார்க்கும்போது இது ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ இப்படி இருக்கும். ஸோ இப்போ நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆக போகுது அப்படின்னா, இன் பிட்வீன் இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகும். ஸோ இப்படி போயிட்டு அப்படி ரிவர்ஸ் வந்தும் வரலாம். இந்த லெவலை பிரேக் அவுட் ஆகும்போது ஃபர்தர் மேலே இருக்கும். இது ஹவர்லியில் பார்க்கலாம். இது நம்ம டெய்லி கேண்டிலில் பார்க்கலாம். இதை நம்ம அப்படியே ஹவர்லியில் மாற்றுவோம். இப்போ நம்ம ஹவர்லிக்கு வந்துட்டோம். ஹவர்லியில் எந்த மாதிரி ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சேம் இந்த 14834 அப்படிங்கிறத கேப் பெண்டிங் இருக்குது. ஸோ ஹவர்லியில் நம்ம லைன் பண்ணிட்டோம். ஸோ வரக்கூடிய வாரத்தில் இந்த மாதிரி ட்ரேட் ஆனாலும் இப்படி தான் ஆகும். இது பிரேக் அவுட் ஆகணும் பட்சத்தில் இந்த ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்க இந்த 1550 ஜோன். ஸோ 1550 ஜோன் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த லெவல் போனாலும் நெகட்டிவ் வருவதற்கான சான்சஸ் தான் இருக்குது. இதை பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே இந்த 15200 15300 வரைக்கும் சான்ஸ் இருக்குது. அதர்வைஸ் எங்கே மேலே போனாலும் அகெயின் நெகட்டிவ்க்கு தான் சான்சஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ பாட்டமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியர், சேம். ஒரு பிக் சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த 14300 இருக்குது. இதை உடைச்சா மட்டும் ஃபர்தர் லெவல் வருவதுக்கு சான்சஸ் இருக்குது. கேசஸ் ரொம்பவே வேகமாக ரைஸ் ஆகிட்டு கிட்டத்தட்ட நீதை மட்டும் 260,000 கேசஸ் வந்து ரைஸ் ஆகிருக்கு. தமிழகத்திலும் கேசஸ் ரைஸ் ஆகிருக்கு. ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க. லாக்டவுன் ஃபியர் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. பொதுமக்கள்கிட்ட பார்க்கும்போது லாக்டவுன் வருங்கிற நம்பிக்கை தான் அதிகமாக இருக்குது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வருவதற்கான சான்சஸ் இல்லை. பார்ஷியல் லாக்டவுன், அதாவது சனி ஞாயிறோ அல்லது இரவு நேரங்களோ வரக்கூடிய சான்சஸ் தான் இருக்கே தவிர, முழுமையான ஒரு லாக்டவுன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. மற்ற மாநிலங்களும் அதே போல தான். பட் அந்த மாதிரி வரும் பட்சத்தில் கண்டிப்பாக முதலீட்டாளர்கிட்டே ஒரு பதட்டம் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஓகே இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்போம்.
சிலர் என்ன நினைப்பாங்க, லாஸில் இருப்பாங்க, ஐயோ இந்த லாஸே போதும்பா இன்னும் லாஸ் வந்துடும் அப்படின்னு லாஸை வைப்பாங்க. இதுதான் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் விலை வீழ்ச்சிக்கு காரணம். ஸோ ஒரு பதட்டத்தினால விற்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஷேரோட ப்ரைஸ் இறங்குது, அதனால் இண்டெக்ஸும் இறங்குது. இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக வச்சுக்கலாம். முழுமையாக முதலீடு செய்யாட்டியும் குறைவான அமௌண்ட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அல்லது ஆவரேஜ் பண்ணும்போது ஒரு நீண்ட காலம் முதலீட்டுக்கு இது நல்ல இடமாக இருக்கும். ஸோ வரக்கூடிய வாரங்களில் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து கிளியராக நம்ம நிஃப்டியோட மூமெண்ட்டை நம்ம அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.